यस्य वाकृति पर्यंता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राण नबद्ध दीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। सटापटल भीषणे सरभसाट्टहासोद्भटे स्फुरत्कृति परिस्फुट भृगुटिकेऽपि वक्त्रेः कृते कृपाकपटकेसरिन्दनुजडिम्बदत्तस्तन सरोजसदृशा दिशा व्यतिभिषज्यते व्यज्यते। இதற்கு முன்பு நாம் நிருசிம்ஹாவதாரத்தை பற்றி பேசினோம். நிருசிம்ஹன் அவதாரம் பண்ண உடனே பட்டத்ரி அந்த நிலையை என்னால் வர்ணனை செய்ய முடியாது என்று ஒதுங்கிவிட்டார். ஆழ்வானோ அந்த சமயம் எப்படி இருந்தது என்பதை அருளி செய்தார். லோகம் முழுக்க ஸ்தம்பித்து போகிவிட்டது என்று அருளி செய்தார் ஆழ்வான். அடுத்த நிகழ்வு என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். நிருசிம்ஹனாக அவதாரம் பண்ண எம்பெருமான் அடுத்ததாக தன்னுடைய சீற்றம் முழுவதையும் ஹிரண்யகசிப்புவினிடத்திலே காண்பித்தார். கிருத்வாட்டஹாசம் கரமுத்கனோல்பணம் நிமீலிதாட்சம் ஜகிருஹே மகாஜவஹாம் தம்சேன வேகம் சதச்சந்திரவத்மபிஹி சரந்தமச்சித்ரமுபரியதோ ஹரிஹி விஷக்ஸ்ப்ருவந்தம் கிரஹணாதுரம் ஹரிஹி வியாலோ யதாகும் குலிசாட்சதத்வஜம். உடனே பிடிச்சுட்டேரான் ஹிரண்யகசிபு. இப்படி நிருசிம்ஹனா அவதாரம் பண்ண அடுத்த உத்தர க்ஷணத்தில் அதிவேகமாக கழுகு வேகத்தில், இது அப்படியே ஆகாசத்தில் போயிட்டு இருக்கிற கழுகு தொபில்னு கீழே குதிச்சு கீழே இருக்கிற வஸ்துவை பிராணியை அதை அப்படியே பிடிச்சுன்றோம். அது என்ன ஒரு க்ஷணம்தான் அதுக்காகும். அந்த வேகத்தில் பெருமாள் அப்படியே ஹிரண்யகசிபுவை பிடிச்சுட்டேரான். கிரண்யகசிப்புவை பிடிச்சுட்டதோடு மாத்திரமில்லை, அவன் மாற பழந்து அந்த ரத்தம் அப்படியே வெளியில் வர்றது, தன்னுடைய நகத்தால் பிளந்து எடுத்து, அதுவும் வாசப்படி இல்லை, உள்ளேயும் இல்லை வெளியும் இல்லாத ஒரு சந்தியா காலத்தில் நிருசிம்ஹனாக அவதாரம் பண்ணி கிரண்யகசிப்புவை வதம் பண்ணார் என்று சொல்லுகின்றார். அங்கேயும் அந்த நிருசிம்ஹன் அவதாரம் பண்ணி வதம் பண்ணச்சேயும் இருக்கிற ஒரு அழகை பார்க்குற, அதை அனுபவிக்கிற ஆழ்வான் நகக்ரகச்சகிரதித தைத்திய வட்சஸ்தலி சமுத்த ருதிரச்சடா சுரித பிம்பிதம் ஸ்வம் வபுஹு விலோக்கிய. நிருசிம்ஹனாக அவதாரம் பண்ணி அந்த நகத்தால் ஹிரண்யகசிப்பினுடைய மார்பை கிழிக்கிற, அந்த கிழிச்சார் ரத்தம் அப்படியே பொழந்துட்டு பீச்சுண்டு வெள்ளை வர்றது, ரத்த வெள்ளமாக இருந்துட்டுருக்கு. அந்த ரத்த வெள்ளத்தில் பார்க்குற பார்த்தேர்னா இவருடைய பிம்பமே தெரியறான். அதில் அப்படியே நிருசிம்ஹனுடைய முகம் ஒரு சிம்மத்தினுடைய முகம் தெரியறதான். இந்த சுனை நீரில் மடுவில் இது எட்டி பார்க்கும், சிங்கம் மாதிரி இருக்கிற ஜந்துக்கள்லாம் எட்டி பார்க்கும். எட்டி பார்த்தா அது உள்ளுக்குள்ளே இதனுடைய ஒரு பிரதிபிம்பம் தெரிகிறத பார்த்தோன்னே இதுக்கு கோபம் வந்துடுமா. அதே மாதிரி இவர் நிருசிம்ஹாவதாரம் தானே பண்ணியிருக்கேன், இவர் சிம்ஹாவதாரம் சிம்மமாக இருக்கிற அப்படின்னாலே இவருடைய திருமுக மண்டலம் அந்த ரத்த வெள்ளத்தில் தெரிகிறதான் தெரிஞ்ச உடனே இன்னும் கோபம் அதிகமாக போயிடுதான். அதிகமாக போய் இன்னும் வேக வேகமாக ஹிரண்யகசிபுவை சம்ஹாரம் பண்ணுறார் என்று சொல்கிறார். இப்படி ஹிரண்யகசிப்புவை சம்ஹாரம் பண்ண பிறகு அந்த சமயத்தில் எம்பெருமான் எழுந்தருளி இருந்த நிலை பார்த்தோம்னாக்கா அதி பயங்கரமாக இருந்தது. இதை பார்த்து எல்லாருமே பயந்து போயிட்டாலாம். யார் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. லோகம் மொத்தம் அப்படியே ஒரு விதத்தில்
ஹிரண்யகசிப்பு வதம் பண்ணிடுற, ஹிரண்யகசிப்பு வதம் பண்ணிடுற பெருமாள்ன்றதுனால ஒரு விதத்தில் சந்தோஷம். ஆனால் அந்த பெருமாளுடைய அவதாரத்தில் இருக்கிற கோபத்தை பார்த்தோம்னா அது அப்படியே அண்ட கட்டாக்கம் மொத்தமே நடு நடுங்கிறது தான். பிரம்மாவிலேருந்து ருத்ரன், பிரம்மா ருத்ரன், இந்திரன், ரிஷிகள், பித்ருக்கள், சித்தாள், வித்யாதரால், நாகாள், சாரணாள் அப்படின்னு சொல்லி மொத்த பேரும் பிரகஸ்பதி, பிரஜாபதி, மனு, கந்தர்வா, யக்ஷன், இப்படி கிம்புருஷாள், வைத்தாலிக்காள், கிண்ணராள், இப்படி மொத்த பேரும் பயந்து போய் பிரார்த்தனை பண்ணுறாளாம். ஐயோ எப்படியானா இந்த பெரிய ஒரு அதி பயங்கரமான ஒரு ரூபத்தை நீங்கள் பெருமாள் மறைச்சிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறாளாம். யாருடைய பிரார்த்தனைக்கும் பெருமாள் செவி சாய்க்கலையா, அப்படியே இருந்துருக்காராம். இந்த வேகத்தை பார்க்கறது, லோகமே தப்பிக்கிறத பார்த்த உடனே சரி இதுக்கு என்ன வழியாக இருக்கும், பெருமாளுக்கு அந்தரங்கமாக இருந்துருக்கிற பிராட்டியை சொல்லுவோன்னு சொல்லி பிராட்டியின் இடத்துல பிரார்த்தனை பண்ணுறாளாம். நீ போய் அந்த நிருசிம்மனாக அவதாரம் பண்ணியிருக்கிற எம்பெருமான சாந்தவச்சனம் சொல்லி அவருக்கு சீற்றத்தை தணிக்கணும்னு சொல்லி சொல்கிறாளாம். சாட்சாச்ரீ பிரேஷிதா தேவீஹி திருஷ்டா தன் மகதத்பூதம் அதிருஷ்ட ஸ்ருத பூர்வத்வாத்து சாநோபேயாயசங்கிதா. பிராட்டி எப்பவுமே பெருமாளை விட்டு பிரியாதவளாக இருந்துருக்கா, இப்பவும் பிரியாதவள் தான். ஆனாலும் இந்த புராணத்துக்கு இதிகாசத்துக்காக சொல்லச்சே அந்த பிராட்டி பிரார்த்தனை பண்ணுறாளா, பிராட்டி இடத்துல சொல்கிறாளா இவா மொத்த பேரும் நீ போய் அந்த நிருசிம்மனை சாந்தோச்சனம் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாளா, சொல்லச்சே சொல்கிறா. என்னால் கூட முடியும்னு தோணலை, இது என்ன காரணம் என்று கேட்டால் இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு கோரமான அதி பயங்கரமான ரூபத்தை நான் பார்த்ததே கிடையாது, ஆகையால் என்னால் இது முடியாது போல் தோன்றதுன்னு சொன்னாளா. அப்போ யாரால் தான் இது முடியும்? இந்த அவதாரத்துக்கு காரணமாக இருந்துருக்கிற பிரஹ்லாதனையே அனுப்பிச்சு வைப்போம், அப்போது எதனா ஒரு வழி பிறக்கிறதா பார்ப்போம்னு பிரஹ்லாதன் அனுப்புகிறாளாம். பிரஹ்லாதன் இவர்கள் வார்த்தையை கேட்டு, பிரம்மா முதலிய தேவதைகளுடைய வார்த்தையை கேட்டு அப்படியே போய் ததேதி சனகைராஜன் மகாபாகவதோர் பகாம் உபேத்ய பூமி காயேன நநாம விதிருதாஞ்சலி. கையை கூப்பிண்டு நிருசிம்மனுடைய திருவடி வாரத்தில் அப்படியே தொபில்னு விழுந்து விடுறாராம். என்ன வார்த்தையெல்லாம் மகர்ஷி போட்டிருக்கேன்னு பார்க்கணும். மகாபாகவத அர்பகா அப்படின்னு பிரஹ்லாதனுக்கு விசேஷணம் போட்டிருக்கு. பிரஹ்லாதன் ஒரு குழந்தை, இவ்வளவு பெரிய தேவதைகளெல்லாம் முடியாத ஒரு காரியத்தை ஒரு குழந்தை சாதிச்சு கொடுக்குறது. அந்த குழந்தை எப்பேற்பட்ட குழந்தைன்னா மகாபாகவதனாக இருந்துருக்கிற குழந்தை, சாதாரண குழந்தை இல்லை. பாகவதன் எம்பெருமானிடத்திலேயே என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவோ நச்சிந்தியதே என்று ஒரு க்ஷணமோ ஒரு முகூர்த்த காலமோ எம்பெருமானன் நினைக்காத விட்டால் அந்த க்ஷணமும் அந்த முகூர்த்தமே பெரிய ஆபத்து வந்துடுத்து, பெரிய அழிவு வந்துடுத்து, ஆகையால் அது வீணாக போயிடுத்து என்று நினைக்கக்கூடிய மகாபாகவதன் இந்த பிரஹ்லாதன். இவர் போய் அவரை போய் சேவிக்கிறார். அவர் விழுந்து சேவிஞ்ச உடனே சொபாத மூலே பதிதம் தமத் பகம் விலோக்கிய தேவஹா கிருபையா பரிப்ளுதா உத்தாப்பிய தச்சீர்ண்ய ததாத்து கராம்புஜம் காலாஹி வித்ரஸ்ததியாம் கிருதா பயம். அந்த குழந்தை போய் சேவிக்கிறது, சேவிச்ச உடனே நிருசிம்மன் அந்த குழந்தைய அப்படி தூக்குறான், தூக்கி தலை மேலே கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறான், அனுகிரகம் பண்ணுறான். இது யாருக்கு கிடைக்கும்? இது பிரஹ்லாதன் ஒத்தனுக்கு தான் கிடைக்கும். அவருடைய சீற்றம் முழுக்க உடனே தணிஞ்சு போயிடுத்து என்று சொல்கிறார். இப்போ நிருசிம்மாவதாரத்தினுடைய ஒரு சில ரகசியங்களை பார்க்கணும். நிருசிம்மாவதாரத்தில் வரைச்சே பெருமாள் எதுக்கு நிருசிம்மனாக அவதாரம் பண்ணேன் என்பதை பார்க்கணும். ஹிரண்யகசிப்பு பிரம்மாவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணுறான். பிரார்த்தனை பண்ணச்சு என்ன பண்ணுன்னா தனக்கு மிருத்யு எப்படியெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறார். தனக்கு மிருத்யு பிரம்மாவனாலே சிருஷ்டி பண்ணப்பட்ட பூதங்களால் வரக்கூடாதுன்னு சொல்லலாம்.
பெருமாள் பிரம்மாவனால சிருஷ்டி பண்ணப்பட்டவர் இல்லை. ரெண்டாவது, நாந்தர்பகி திவானக்தம் அந்யஸ்மாத் அபி சாயுதைஹி, உள்ளேயோ வெளியிலேயோ நான் போ எனக்கு மிருத்யு வரக்கூடாது, இரவுலையோ பகல்லையோ எனக்கு மிருத்யு வரக்கூடாதுன்னா உள்ளேயும் இல்லை வெளியிலையும் இல்லை வாசப்படியில் இவனுக்கு மிருத்யு. பகல்லையும் இல்லை ராத்திரியும் இல்லை பிரதோஷ காலத்தில் சந்தியா காலத்தில் மிருத்யு. ந பூமோ நாம்பரே மிருத்யு ந நரைஹி ந மிருகைரப்பி, எனக்கு பூமியிலையும் மிருத்யு வரக்கூடாது ஆகாசத்துலேயும் மிருத்யு வரக்கூடாதுன்னா ரெண்டும் இல்லை இவர் மடியில் மிருத்யு வந்துடுது, ரிசம்பனுடைய மடியில். நாம்பரைஹி நரைஹி ந மிருகைரப்பி அப்படின்னா தேவதை நரங்களால் மனுஷங்களாலும் மிருத்யு வரக்கூடாது, மிருகங்களால் வரக்கூடாது, தேவதைகளால் வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னால் யாரும் இல்லை மனுஷனும் இல்லை மிருகமும் இல்லை ரெண்டுமா இல்லாததாக இருந்துருக்கிற ஒரு அத்தியாச்சரியமான திருமேனி. இந்த திருமேனியினால் இப்படிப்பட்ட எம்பெருமானால் மிருத்யு வந்திருக்கு. இப்படி அவதாரம் பண்ணவர் அந்த நிருசிம்ஹாவதாரத்துக்கு மூல காரணமே என்னன்னு கேட்டால் பக்தஸ்ய தானவசிஷோ பரிபாலனாய பத்ரான் ரிசிம்ஹகுஹனாம் அதி ஜக்முஷஸ்தே என்பதாக. பக்தனாக இருந்திருக்கிற ஒரு அரக்கர் குலத்து சிறுவனுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக தான் ரிசிம்ஹாவதாரம் பண்ணார், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. தேவதை எத்தனை பேருடைய வாக்கை சத்தியமாக்கணுன்றதுக்காக ரிசிம்ஹன அவதாரம் பண்ணேன்றதை பார்க்கணும். பிரம்மா கொடுத்து இவர் பெருமாள் சங்கல்பிச்சேர்னாக்க ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்துட்டே ஹிரண்யகசிபுவை வதம் பண்ண முடியும், அதை பண்ணலை. ஏன் பண்ணலைன்னா பிரம்மாவனுடைய வார்த்தை பொய், பிரம்மா கொடுத்த வரன் பொய்யாக கூடாதுன்றதுக்காக அவர் என்னென்ன கிளாஸ் போட்டாரோ அது மொத்தத்தையும் ஹிரண்யகசிபு கேட்டானோ அது எதிலையும் மாட்டிக்காமல் அது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதான ஒரு விதத்தில் ஹிரண்யகசிபுவை வதம் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது, ஹிரண்யகசிபனுடைய மனைவி கயாதுன்னு பேர், பிரஹ்லாதனுடைய அம்மா, அவளுக்கு நாரதர் அனுகிரகம் பண்ணியிருக்கார், உனக்கு பிறக்க போகிற குழந்தை பரம பாகவதனாக இருப்பான், அவன் எம்பெருமானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக ஆவான் என்று நாரதர் சொன்ன வார்த்தை பொய்யாக கூடாதுன்றதுக்காக இந்த குழந்தைய அனுகிரகம் பண்ணுறதுக்காக அவதாரம் பண்ணார். மூணாவது, பரம பாகவதன் மகாபாகவதோ அர்பகஹான்னு சொல்லி சொன்ன மகர்ஷி வாயாலேயே சொன்ன இந்த சின்ன குழந்தையினுடைய வார்த்தை பொய்யாக கூடாதுன்னு ஹிரண்யகசிப்பு கேட்குறான். நீ இருக்கு எங்குமுடன் கண்ணன்னு சொன்னையே இங்கு இருக்கானான்னு கேட்கச்சே ஒரு ஸ்தம்பத்தை காண்பிச்சு கேட்கச்சே அந்த ஸ்தம்பத்திலையும் தான் இருக்கிறத காண்பிக்கிறான், அதுக்காக அவதாரம் பண்ண. இது எல்லாத்த காட்டிலும் இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் நான். இப்படி எம்பெருமான் அவதாரம் பண்ணச்சே முகம் நரம் சிங்கமாகவும் உடம்பு ஒரு மனுஷனாகவும் இருந்தால் இது பார்க்கறதுக்கு அழகாவாக இருக்கும். இது பார்த்தோம்னா இந்த பொம்மையெல்லாம் இப்போ மூஞ்சியில் மூடிண்டு ஒரு இதை போட்டுட்டு முகத்தை மாத்திரம் மூடிண்டு காண்பிக்கிற மாதிரி ஒரு பொம்மையினால் ஒரு மாஸ்க்னு போட்டுக்கிறாள் அந்த மாதிரி தானே இருக்கும், பார்க்கறதுக்கு கோரமாக தானே இருக்கும். இதை எப்படி அனுபவிக்கிறதுன்னு ஒரு சங்கை வருது. அதுக்கு பட்டர் சாதிக்கின்றார் ஆச்சரியமாக. பட்டருடைய ஒரு வார்த்தைகள்லாம் ரொம்ப அற்புதமானது. நிருஹரிதசயோஹோ பஷ்யன் உற்பத்திகம் கடனாத்பூதம் நரமுத ஹரிம் திருஷ்ட்வா ஏகைகம் சமுத்விஜதே ஜன இதி கில சிதாட்சீரன்யேன சங்கமிதாங்ககம் ஸ்புட சட மகாதம்ஷ்ட்ரம் ரங்கேந்திர சிம்ஹம் உபாஸ்மகே. ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தில் ரங்கேந்திர சிம்ஹம்னு ரங்கநாதனை சிம்மமாக நரசிம்ஹனாக அனுபவிக்கிறார் பட்டர். நாம்
இயற்கையில் இருக்கக்கூடியது. அதாவது ஒரு சிங்கத்தை பார்த்துருந்தோம்னா கொஞ்ச நாள் பார்க்கணும்னா சிங்கத்தை பார்க்கலாம், பார்க்கறதுக்கு அழகாக இருக்க மாதிரி இருக்கலாம், கொஞ்ச நாள் இருக்கலாம், அப்புறம் கிட்ட போக முடியாது, அது பயமாக இருக்கும், ஏதோ போனோம்னா சரி வேறு மிருகத்தை பார்க்கலாம் வேறு போகலான்னு போயிடும். அதே மாதிரி மனுஷனை பார்க்குறோம், அந்த மனுஷனை பார்க்கச்சே தனித்தனியாக பார்த்தோம்னா எவ்வளோ நாள் மனுஷனாக பார்த்துட்டு இருக்கிறது, ஆகையால் வெறுப்படைஞ்சு போயிடுவோம். இப்போது சிம்மமாகவும் மனுஷனாகவும் சேர்ந்து ஒரு அழகை நாம் பார்க்குறோம். இப்படி சிம்மமாகவும் சேர்ந்து மனுஷனாகவும் இருந்திருக்கிற சேர்ந்து இருக்கிற அழகு எப்படிப்பட்ட அழகாக இருக்குன்னு கேட்டால், சிதக்ஷீரன் நியாயேன, சிதாட்சீரன் நியாயேன அப்படின்னா, சிதாட்சீரன் நியாயம்னாக்கா வெறும் பாலை சாப்பிட்ணுன்னாக்கா அது நல்லா இருக்காது, வெறும் சர்க்கரையை சாப்பிட்டாலும் நல்லா இருக்காது, அது ஒரு சமயத்தில் இல்லைன்னா ஒரு சமயம் தகட்டி போயிடும். ஆகையால் சர்க்கரையும் பாலும் கலந்து சாப்பிட்டால் அது ஒரு சுவாரஸ்யமாக இருந்துட்டுருக்கும், ஒரு அனுபவம், விசேஷமான ஒரு ரசத்தை கொடுக்கும். அந்த மாதிரி ரசத்தை எம்பெருமான் இப்போ நமக்கு கொடுத்துருக்காராம். திருமுக மண்டலம் சிம்மரூபமாகவும் திருமேனி மனுஷரூபமாகவும் இருந்து நரசிம்மனாக எழுந்தருள் இருந்து சேவை சாய்க்கிறார். இந்த இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான சேவையை கணிசித்தே ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றேனா, அழகியான் தானே அரியுருவன் தானே, அழகியான் தானே அருவன் தானே என்று அருள் செய்கிறார். இவர் அழகியாக இருந்திருக்க, இவர் தான் அழகிய சிங்கர். அழகியான் தானே அரியுருவன் தானே, பழகியான் தாளே பணிமின்னு, குழவியாய் தானேழுலகுக்கும் தன்மைக்கும் தன்மையனே, மீனாய் உயிரளிக்கும் வித்து. இப்படி இவர் அழகிய சிங்கராக எழுந்தருளி இருந்திருக்கார் என்பதை அனுபவிக்கின்றார் பட்டர். ஆகையால் தான் நரசிம்மனுக்கு அழகிய சிங்கர் என்கிற திருநாமம். அந்த அழகிய சிங்கர் லக்ஷ்மி நரசிம்மனாக சேவை சாதித்து எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணுகின்றார். அப்பேற்பட்ட அழகிய சிங்கருடைய கட்டாட்சத்துக்கு நாம் எல்லோரும் பாத்திரமாக வேணும் என்று பிரார்த்திக்கின்றேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகா.